ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கௌதம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் டிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு ட்ரிக் இருக்கு நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க நண்பா. நீங்கள் பண்ணுற லைக்ஸ்லாம் வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா. அதோட முக்கியமாக நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், இதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வைங்க நண்பா. நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபரும் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்க நண்பா. அப்போனா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, வாட்ஸ்அப்பில் அந்த டிபி வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேலரிக்குள்ள உள்ளே போயிடும். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் வைக்கிறதுக்காகவே ஒரு சில ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆசையாக நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஸோ அந்த இதை நம்ம ப்ரொஃபைலில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராப் பண்ணுற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க நண்பா. ஸோ ஆனால் நம்ம ஆசையாக எடுத்த இந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுல்லாக வைக்க முடியாது நண்பா. இந்த மாதிரி கிராப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ஆசையாக எடுத்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரொஃபைலை ஃபுல்லாக வைக்க முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பில் நம்மளோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் வச்சுக்கலாம் நண்பா. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ அந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கேலரிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே செலக்ட் ஃபோட்டோன்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நண்பா, அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிராப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை அப்படியே ஃபுல் சைஸாக நம்மளால் வாட்ஸ்அப்பில் செட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஃபோட்டோவை நீங்களே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம் நண்பா. ஜூம் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப் அளவுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கிறீங்களோ ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைலாக இருக்கும் நண்பா. ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக ஒரு ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்ட் டு ப்ரொஃபைல்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா சேவ் ஃபோட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சென்ட் டு ப்ரொஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே உங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் டிபியாக போயிடும். ஸோ இதுலேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், அதாவது டிசைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் ஒயிட் பார்டருங்கிறத கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ அதை டிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பிளர்டுன்னு வந்துடும். உங்களோட ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் பிளராக வந்துடும் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைனாக இருக்கும் நண்பா. ஸோ பார்க்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நண்பா, இதில் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டு ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க நண்பா, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் ஆயிரும். ஓகே நண்பா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டிபி வைக்கிற இடத்துக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக வாட்ஸ்அப்பில் கிராப் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல கிராப் பண்ணணும் நினச்சிங்கன்னா கூட கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா கீழே டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை வச்சுக்கலாம் நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா என் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற செட் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.